குருப்பியோ நமக நமஸ்காரங்கள். இந்த மங்களகரமான நவராத்திரி விழாவினையொட்டி நேயர்கள் அத்துணை பேருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது ஒரு கடினமான காலகட்டத்தின் பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டம் நமக்கு மூன்று படிப்பினைகளை கொடுக்கிறது. ஒன்று, நாம் எல்லோரும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அத்தனை ஜீவராசிகளுக்கும் உரியது. மூணாவது, நமக்கு மேல் ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது, நாம் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தை கடந்து செல்ல வேண்டுமென்றால் நமக்கு தெய்வ அனுகிரகம் வேண்டும். அத்தகைய தருணத்தில் மனதில் கொண்டு இப்பொழுது நாம் ஒரு இசை பயணத்தை தொடங்குகின்றோம். இந்த இசை பயணமானது தெய்வீக இசை பயணம். உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு சக்தி மிகுந்த சந்நிதிகளுக்கு கூட்டிச் செல்ல விழைகின்றோம். தஞ்சாவூர் கணபதி அகரஹாரம் மகா கணபதி பற்றிய முதல் கீர்த்தனை கல்யாணி ராகத்தில் அமைந்த கீர்த்தனையை பாடி தஞ்சாவூரை சேர்ந்த டாக்டர் ஆர் கணேஷ் துவக்கி வைக்கிறார். மூலாதாரனே மூஷிக வாகனனே மூலாதாரனே மூஷிக வாகனனே மூவுலகம் காப்பவனே உலகம் காப்பவனை கஜமுகனை கஜமுகனை கணநாயகனை ஆனந்த கூத்தாடும் கணபதியை கூத்தாடும் கணபதியே நெஞ்சினில் இருத்தி தாழ்பணிந்தேன் சரணம் தாழ்பணிந்தேன் சரணோ சரணம் ஆனந்த கூத்தாடும் கணபதியே நெஞ்சினில் இருத்தி தாழ்பணிந்தேன் சரணோ ஆ
காலம் வென்ற கஜமுகனே முன்னவனே சரண் கணபதியே கணாபதியே காலம் வென்ற கஜமுகனே முன்னவனே சரணோ கணபதியே கணாபதியே காவிரி கரை கண்ட மோதக பிரியனி கவலைகள் கரைந்திடவே சுமுகனே காத்தருள்வாய் கணபதியே கணாபத்யதிபதியே காலம் வென்ற கஜமுகனே முன்னவனே சரணோ கணபதியே 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 விக்னராஜா வணங்குகிறோம் விக்னராஜா என்றே வணங்குகிறோம் வல்லப கணபதி என விரும்பினோம் விக்னராஜா என்றே வணங்குகிறோம் வல்லப கணபதி என விரும்பினோம் விக்னராஜா என்றே வணங்குகிறோம் வல்லப கணபதி என விரும்பினோம் நல்லனே எல்லாம் தரும் மங்கள பிரதாயக பிரியனே அகமுறை அக்ரகண்யனே அஷ்டசகஸ்த பிரியனே அகமுறை அக்ரகண்யனே கணபதியே கணாபத்யதிபதியே காலம் வென்ற கஜமுகனே முன்னவனே சரணம் கணபதியே மகா கணபதியே கணபதியே
ஆனை முகனை தொடர்ந்து ஆறுமுக சுவாமியை பற்றிய கீர்த்தனை. சண்முகப்பிரியா ராகத்தில் திருவல்லிக்கேணி சிவசுப்பிரமணிய சுவாமியை பற்றிய ஒரு பாடல். சுப்பிரமணியம் சிவ சுப்பிரமணியம் என சொல்வார் கேதுபை. சுப்பிரமணியம் சிவ சுப்பிரமணியம் என சொல்வார் கேதுபை. சரணம் அடைந்தோர்க்கு சிவகுருநாதன் பஞ்சமென
என்றோ நலம் தரும் சீலா திருப்புகள் உரைத்து உனை மன திருத்தி துதிப்போர்க்கு என்றோ நலம் தரும் சீலா சுப்பிரமண்யம் சிவ சுப்பிரமண்யம் என சொல்வோர் கேது வைக்கும் திருவையாறை அடுத்து ஒரு அருமையான கிராமம் திரு ஆலம்புழில். அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஆத்மநாதேஸ்வரர் ஆலயம் ஒரு பரிகாரத்தலம், மகம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய தலமானது, ஒரு நட்சத்திர கோயில். அவரை பற்றிய ஒரு கீர்த்தனை சுத்ததன்யாசி ராகத்தில் கேட்டு மகிழ்வோம். வேலவனும் கணபதியும் புகழ்மேவும் வேலவனும் கணபதியும் புகழ்மேவும் ஞானாம்பிகையும் வேலவனும் கணபதியும் புகழ்மேவும் ஞானாம்பிகையும் உடனமர ஆரன்னன ஆலம்பொழிலோனே ஆலம்பொழிலோனே உன் பெயரே உறைவிடும் இன்ற தீனதயாளா ஆலம் பொழிலோனே ஆலம் பொழிலோனே ஆலம் பொழிலோனே ஆலம் பொழிலோனே உன் பெயரே உறைவிடும் இன்ற தீனதயாளா ஆலும் பொழிலோனே ஆலும் பொழிலோனே ஆலும் பொழிலோனே ஆலும் பொழிலோனே ஆலும் பொழிலோனே Mm-hmm.
யாரறிவார் உள் மகிமையே ஈசா. யாரறிவார் உள் மகிமையே ஈசா, யாரறிவார் உள் மகிமையே ஈசா. திருமகம் மே ஆத்மநாதேஷா.
சென்னை பெசன் நகரில் அமைந்திருக்கக்கூடியது ரத்னகிரீஸ்வரர் ஆலயம். அவ்வாலயத்தில் அருளாட்சி நடத்தி கொண்டிருப்பவள் அராளகேசி அம்மன். இன்னொரு பெயர் கரும்பார்குழலி. குளித்தலையை அடுத்த ஐயர்மலை அதற்கு ஒப்பான ஒரு கோயில். அந்த அம்மனுக்கு சாருகேசி ராகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கீர்த்தனை. அருள வேண்டும், அருள வேண்டும் தாயே, நீ அருள வேண்டும் தாயே, நீ அருள வேண்டும் தாயே, அராளகேசி அருள வேண்டும் தாயே, அராளகேசி அருள வேண்டும் தாயே, அராளகேசி அருள வேண்டும் தாயே, அராளகேசி அன்னையே ரட்சிக்கும் கருணாசகரே, காத்தனே ரட்சிக்கும் கருணாசகரே, காத்தனே கருணாசகரே, ரத்னகிரி வாசல் உளம் குளிர் நாயகே, காத்தனே ரட்சிக்கும் கருணாசகரே, ரத்னகிரி வாசல் உள்ளம் குளிர் நாயகே, சக்தி மிகு ஸ்ரீ சக்கரமாலே, ஆ
ஸ்ரீஹரி சோதரே சாக்கலிலே விரும் ஸ்ரீஹரி சோதரே அருள வேண்டும் தாயே அராளகேசி அன்னையே அம்பிகையே அபார கிருபாநிதே அருள வேண்டும் அராளகேசி அன்னையே அம்பிகையே அபார கிருபாநிதி அராளகேசி சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான தலம் கபாலீஸ்வரர் ஆலயம். கற்பகாம்பாள் சந்நிதி இங்குள்ள வாசிகளுக்கு உயிர் நாடி. இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் தேவையானது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. யாருக்காவது ஒரு பூஸ்டர் வேண்டுமென்றால் செல்ல வேண்டிய சந்நிதி கற்பகாம்பாள். அந்த அம்மன் மேல் எழுதப்பட்ட கீர்த்தனை பிலஹரி ராகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். அம்பிகையே சிவசக்தி அம்பிகையே சிவசக்தி மகிழையில் உருவானவள்
மகிலையில் உருவானவள் மகிலையில் உருவானவள் மகனுக்கு வேலானவள் சக்தி வேலானவள் சக்தி வேலானவள் சக்தி வேலானவள் மகனுக்கு சக்தி வேலானவள் மகிலையில் உருவானவள் மகனுக்கு வேலானவள் மகிலையில் உருவானவள் மகனுக்கு வேலானவள் கற்பக சோலையிலே தாயானவள்ப்பகச்சோலையிலே தாயானவள் எமை என்றும் காத்தருளு அநாதரக்ஷகி கற்பகத்தாயே என்று காத்தருளும் அநாத ரக்ஷகி என்னை என்றும் காத்தருளும் அநாத ரக்ஷகி என கடியவர் புகழுரையும் எமை என்றும் காத்தருளும் அநாத ரக்ஷகி என அடியவர் புகழ்வுரையும் கம்பிகை சிவசக்தி 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 நாம் அடுத்து செல்லப்போகும் தலம் திருவாரூர். அங்கே அருளாட்சி செய்து கொண்டிருப்பவள் கமலாம்பிகை. கமலாம்பிகையின் உட்கார்ந்திருக்கும் பொசிஷனே டிஃப்ரெண்டானது. யோக நிலையில் அமர்ந்திருப்பவள், சக்கர வேடத்தில் அமர்ந்திருப்பவள். தீக்ஷிதர் அவள் மேல் எழுதியிருக்கக்கூடிய நவாவரண கீர்த்தனைகள் பிரசித்தி பெற்றவை. இப்பொழுது ஆனந்த பைரவியில் கமலாம்பிகை பற்றிய ஒரு கீர்த்தனையை அனுபவிப்போம். கையிலே நோக்கி யோக நிலையில் அமர்ந்தருளும் கமலாம்பிகையே ஈஸ்வரியே அம்ப 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 அம்ப
நம்முடைய வழிபாட்டு முறைகளில் முக்கியமாக கருதப்படுவது கிராம தேவதைகளின் வழிபாடு. அதை பற்றி சொல்லும் பொழுது சங்கராச்சாரியர் பெரியவர் அவர்களும் அதை உயர்வாக சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் சப்த மாதர் வழிபாடு தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்றவை. அதை பொன்னியம்மன் என்றும் கூறுவது வழக்கம். இப்பொழுது அந்த ஏழு சப்த மாதர்களை பற்றியும் பொன்னியம்மன் என்று சொல்லக்கூடிய மொத்த வழிபாட்டு முறையையும் ஒரு ராகமாலிகாவில் அனுபவிப்போம். சரண் என பகர்ந்தால் அரண் என காக்கும், சரண் என பகர்ந்தால் அரண் என காக்கும். சப்த மாதர்கள் வாழ்வில் வளம் கூட்டும், சரண் என பகர்ந்தால் கல்வி கலைகளில் எமை தேற்றும், கல்வி கலைகளில் எமை தேற்றும். கரம் நான்குடனும் ஹம்சவாயினி பிராமி, தணிகை குணம் கொடுத்தாலும், தணிகை குணம் கொடுத்தாலும் கரமைந்துடைய மகேஸ்வரி மகேஸ்வரி. சேவர் கொடி கேந்தி சரணருளும் கௌமார குணம் கொண்ட கௌமாரி, சங்கு சக்கரம் ஏந்தி அபயம் நானே என்றருளும் வைஷ்ணவி வைஷ்ணவி. வலிமை கொண்ட வராகம் அம்சமூடல், வலிமை கொண்ட வராகம் அம்சமூடல், எதிரிகளை புறம் தள்ளும் சிம்மவாகினி வராகி. இந்திராதி செல்வங்களை அருள் பொழியோ, இந்திராதி செல்வங்களை அருள் பொழியோ, லக்ஷ்மி கட்டாட்சம் தரும் இந்திராணி, சண்டமுண்டல் அரக்கர் வதம் செய்த, சண்டமுண்டல் அரக்கர் வதம் செய்த, ருத்ராதிகம்சம் கொண்ட சமுண்டி, என பெயர் கொண்டு என் குலம் தழைக்க நாளும் எம் நலம் பேணும் பொன்னியம்மனே, பொன்னியம்மனே. சரண் என பகர்ந்தால் அரண் என காக்கும், சப்த மாதர்கருள் வாழ்வில் வளம் கூட்டும், சரண் என பகர்ந்தால் அரண் என காக்கும். பொன்னியம்மனே நினை
ராம் என்கிற பெயரை உச்சரிக்காத நெஞ்சமும் கிடையாது, ராம ஜெயத்தை எழுதாதவர்களும் கிடையாது. ராமாயணம் என்ற காவியம் அகில உலக அளவில் போற்றப்படக்கூடியது. அந்த மரியாதை புருஷோத்தமனை பற்றி மோகன ராகத்தில் அமைந்துள்ள இந்த கீர்த்தனையை அனுபவித்து இந்த இசைப்பயணத்தை இப்போதைக்கு முடித்துக்கொள்வோம். நன்றி. அண்டம் முழுவதும் அகண்ட பாரதமென ஆண்ட ராமா உன் ராஜ பரிபாலனம் ராமா உன் ராஜ பரிபாலனோ வேண்டும் என்றும் ராஜபரிபாலனம் வேண்டும் என்றும் இப்போ உலகில் வசுதேவ குடும்பம் வளமுறவே அழைக்காத நாளில்லை ராமா ராமாயணம் அழைக்காத நாளில்லை ரகுகுல திலக ராமா ராமாயணம் அழைக்காத நாளில்லை ரகுகுல திலக ராமநாம ஸ்மரணம் உயிர் மோட்சன ராம நாம ஸ்மரணம் உயிர் மோட்சன ராம ஜெயமே வாழ்வென இருக்கும் யமக ராம ஜெயமே வாழ்வென இருக்கும் யமக ராம ராமாயணம் அழைக்காத சரையோ நதிக்கரையில் அயோத்தி மாநகரில் சரையோ நதிக்கரையில் அயோத்தி மாநகரில் சமம் ஒன்றுமில்லா மோட்ச பூர்வீகிதுவென சமம் ஒன்றுமில்லா மோட்ச பூர்வீகிதுவென வந்துதித்த வந்துதித்தாய் கௌசல்யன் புத்திரனாய் வந்துதித்தாய் கௌசல்யன் புத்திரனாயம் வாழ்க்கை செம்மய உற செய்திடவே எம் வாழ்க்கை செம்மையுற செய்திடவே நாளில்லை ரகுகுலத்திலக உள்பதமேதோடு ராம ராம ஜெய ராஜா ராம ராம ஜெய சீதா.